ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் ட்ரக் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்ல இவ்வளவு நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த பிக்கஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்ல இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஃபியூச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. இந்த ஃபியூச்சரை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மொபைல்ல ஒரே வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டை எப்படி நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை வந்து ஸ்விட்ச் பண்றது, அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்து வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு இன்னும் இந்த அப்டேட் வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அப்டேட் வந்து பண்ணுங்க. அப்டேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்பயும் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல பீட்டால ஜாயின் பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்க வாட்ஸ்அப்ல பீட்டால ஜாயின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ற ஒவ்வொரு ஃபியூச்சரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே கிடைச்சிடும். வாட்ஸ்அப் பீட்டாவை எப்படி ஜாயின் பண்ணுறது சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கு. அந்த வீடியோ லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே, நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் வந்து நான் ஓபன் வந்து பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்டு இப்போ மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு கார்னர்ல 3 டாட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 3 டாட்டை வந்து இப்ப நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க 3 டாட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் ஓபன் ஆகும். இதுல பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கு, செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் QR கோட் மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா QR கோடுக்கு பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, இதுதான் புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட். இப்ப நீங்க இந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்து ஓபன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே பாட்டம்ல பிளஸ் போட்டு ஆட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் லாகின் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வாட்ஸ்அப் அக்கௌண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே போன்ல ஒரே வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கீழே பாட்டம்ல பிளஸ் போட்டு ஆட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க நார்மலா ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் லாகின் பண்ணீங்களோ அதே சேம் ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சர்வீசஸ் எல்லாமே. அது எல்லாமே நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே பாட்டம்ல அக்ரி அண்ட் கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய அக்ரி அண்ட் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அக்ரி அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நீங்க செகண்டா நீங்க என்ன வாட்ஸ்அப் லாகின் பண்ண விரும்புறீங்களோ அந்த வாட்ஸ்அப்போட போன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கண்ட்ரி அந்த கண்ட்ரி கோட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இப்போ நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணலாம். ஃபோன் நம்பர் என்ன தப்பா இருந்தா எடிட் கிளிக் பண்ணி நீங்க வந்து எடிட் வந்து பண்ணலாம். பட் கரெக்டா இருந்தா ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு SMS வந்து வரும், கோட் வந்து வெரிஃபை பண்றது. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பை இப்போ லாகின் பண்றது மனுஷனா ரோபோட்டா சொல்லிட்டு அவங்க வந்து செக் பண்றாங்க. அது செக் பண்றதுக்காக இதுல ஒரு சில நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க பார்த்து கரெக்டா இதுல வந்து என்டர் பண்ணணும். இதுல வந்து 3 digit நம்பர் ஆட் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல சரியா அந்த நம்பர் தெரியல அப்படின்னா அதுல ரீலோட் பண்ற மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ரீலோட் பண்ற ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா வேற வேற நம்பர் சேஞ்ச் ஆகும். அந்த நம்பர் பார்த்து கீழே வந்து நீங்க என்டர் வந்து பண்ணலாம். உங்களுக்கு அது சரியா தெரியல அப்படின்னா நீங்க வந்து ரீலோட் அந்த ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்க வேற நம்பர் வர வச்சு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் பார்த்து நீங்க வந்து என்டர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது வந்து சரியா தெரியல, அதனால ரீலோட் ஐக்கான் வந்து இப்ப நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இப்போ வேற நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நல்லா தெளிவா தெரியுது. அந்த நம்பர் பார்த்து கீழே வந்து அதுல என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இதுல நம்பர் சில டைம் நம்பர் கொடுப்பாங்க, இல்ல லெட்டர்ஸ் கொடுப்பாங்க, ஏதோ ஒன்னு கொடுப்பாங்க. நீங்க சரியா பார்த்து கீழே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். இதுவும் வெரிஃபை பண்றது தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த வாட்ஸ்அப் நம்பரை இதுல ஆட் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா SMS வந்து கோட் வந்து சென்ட் ஆகிருக்கும். அந்த கோடை பார்த்து இதுல நீங்க கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் என்னமோ அந்த கோடு என்னமோ அந்த ஃபோன் நம்பருக்கு தான் வந்திருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் வந்திருக்கும். பார்த்து என்டர் பண்ணி அப்படின்னா வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல என்ன கேக்குது அப்படின்னா நீங்க வந்து பேக்கப் எடுத்து வச்சுனா கிவ் பர்மிஷன் கொடுத்து நீங்க வந்து பேக்கப் வந்து நீங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடலாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் வந்துடும். இதுல நேம் வந்து நீங்க வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் நேம் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடிங் அக்கௌண்ட் சொல்றது பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆகி முடிஞ்ச பிறகு நம்மளுடைய வாட்ஸ்அப் அந்த செகண்ட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து ஆகிடுச்சு. இப்போ எப்படி ஸ்விட்ச் பண்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் இருக்கு, செகண்ட் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கு பாருங்க. அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து இப்படி வரும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆரோ இருக்கு பாருங்க, இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம்ல இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்விச் பண்ணுறது அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்விட்ச் வந்து பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஸ்விச் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் செகண்ட் அக்கௌண்ட் எப்படி ஸ்விச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறுபடியும் மேலே டாப் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 dots கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கூட நம்ம ஸ்விட்ச் வந்து பண்ணலாம். இப்போ ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா செகண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடும். இப்போ செகண்ட் அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் எப்படி ஸ்விச் பண்ணுற சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண விரும்புனா உங்கள் வாட்ஸ்அப்பை விட்டு அதை எப்படி ரிமூவ் பண்ணுற சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மேலே டாப்பில் ஹெட்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு சாவி போட்டு அக்கௌண்ட் இருக்கு பாருங்க. அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல ரிமூவ் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரிமூவ் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல ரிமூவ் ஃப்ரம் திஸ் டிவைஸ் சொல்லிட்டு லாஸ்ட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து ரெட் கலர் பாக்ஸ்ல ரிமூவ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்க முடியும். நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணல, பட் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். ஓகே, இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போல வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ற ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.